2003 பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில் 8:54 கல்பனா சாவ்லா உட்பட 7 ஆஸ்ட்ரோநாட்டை தாங்கிய ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்குள்ளே இறங்க போகுது. இன்னும் 15 நிமிஷத்தில் அது பூமியில் இறங்கிடும்னு உலகமே எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரியாக 8:54 பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்பொழுது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடித்து சிதறுது. உள்ளே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் உலகையே உலுக்கி போடுது. நாசாவில் இருக்கிறவங்க இதை பற்றி தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில மாதங்கள் கழித்து நிறைய விஷயங்கள் வெளித்திருந்து வருது. இந்த விபத்தை பற்றி ஏற்கனவே நாசா அறிந்ததாகவும் நாசா வந்து இதை நினச்சா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வருது. அதை தாண்டி இந்த விபத்துக்கு காரணம் என்னன்றதை நாசா இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி இந்த விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன, நாசா நினச்சிருந்தா எப்படி அதை தடுத்திருக்கலாம்? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. சுமார் 18 வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நிறைய பேருக்கு நினைவில் இருக்கலாம். நான் சிறுவர் மலரில் இதை பற்றிய செய்திகள்லாம் படித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 1962 ஹரியானாவில் கர்னல் அப்படிங்கிற ஒரு சிறிய ஊரில் பிறந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. சிறிய வயதிலிருந்தே வானத்து மேலேயும் ஏரோப்ளைன் மேலேயும் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. வீட்டில் அப்பப்போ பறக்கிற ஃப்ளைட்டு கூட என்ன டைம் பறக்குதுங்கிறத டைமெலாம் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வெளிலிருந்து பார்க்குற அளவுக்கு ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. பள்ளி படிப்பை முடிச்சோடனே ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. 1 டாக்டரேட் பட்டம்ட்டு அவங்களோட கல்வி தொடர்ந்துகிட்டே இருக்குது. 70களில் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களும் படிப்பும் நிறைய இடத்துல போய் சேராத கட்டத்தில் அவங்களுக்கு தனக்கு இந்த மாதிரி படிப்பு கிடைச்சதே வந்து ஒரு பெரிய லக்ஸரியாக கருதுறாங்க. Forget about space. I didn't even know if my folks were going to let me go to the engineering college. அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா ஈஸியா வேலை கிடைக்கக்கூடியதா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருந்தபோது அவங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு அதில் சேரும்பொழுது முதல் பெண்மணி, ஒரே பெண்மணியாக அவங்க மட்டும்தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்க. அவங்க சேரும்போது அங்கே லேடிஸ்க்குன்னு ஹாஸ்டல் கூட கிடையாது. அதையும் மேனேஜ் பண்ணி தான் அவங்க படித்தாங்க. தன் தற்காப்புக்காக அப்போ கரத்தையெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு யூஎஸ் போகிறாங்க. யூஎஸில் போயிட்டு அங்கே இருக்க அமெரிக்க நபர் ஒருவரையே காதல் வைத்து திருமணம் செய்கிறாங்க. அவங்களோட 26வது வயசில் அவங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கிது. அதுக்கு பிறகு நாசாவுடைய ஆஸ்ட்ரோநட் கார்பரேஷனில் போயிட்டு யூஎஸ் சம்மந்தமான ஸ்பேஸ் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய 32வது வயசில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் ப்ராசஸ்லாம் அவங்க பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்ட்ரோநட் ஆகிறதுக்கான ட்ரைனிங்கில் போய் இறங்குறாங்க. ஒரு விஷயத்தில் அந்த ட்ரைனிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. 1980களில் ஒரு பெண் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போயிருக்காங்க. அவங்களுடைய புது நாடு, புதுசாக இருக்கவங்க பேசுகிற ஆக்சன்ட், அது இல்லாமல் அவங்க ஹைட் கம்மி, இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்க சர்வே ஆனாங்க. இந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு சர்டிஃபைடு பைலட்டாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு லைசன்ஸ்டு ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டராகவும் அவங்க இருந்தாங்க. 35வது வயதில் 1997 அவங்களுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்குது. ஸ்பேஸுக்கு போயிட்டு நம்ம பூமியை சுற்றி வந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய முதல் மிஷன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸுக்கு போயிட்டு 282 முறை பூமியை சுற்றி வராங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் 16 மணி நேரம் வந்து விண்வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப பூமிக்கு வராங்க. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன். அப்போ தான் கல்பனா சாவ்லாவுடைய பேர் வந்து இந்தியாவில் பிரபலம் ஆகுது. ஒரு இந்திய பெண்மணி ஸ்பேஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க முதல் முறையாக அப்படின்னு அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்களுடைய முதல் விண்வெளி பயணத்துக்கு பிறகு 2வது விண்வெளி பயணம் சுமார் 5 வருடங்கள் கழித்து அவங்களுடைய 40வது வயசில் நடக்குது, 2003. ஆனால் இந்த மிஷன் பார்த்திங்கன்னா 2001-2 பிளான் பண்ணி நிறைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போஸ்ட்போன் பண்ணப்பட்டு 2003 தான் அது நிகழுது. போன மிஷனை விட இந்த மிஷன் இவங்களுக்கு நிறைய வேலை அதிகம். சுமார் 80 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரம் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணணும். 7 பேர் கொண்ட குழு, அதில் இவங்க தான் வந்து இந்த மிஷனுடைய ஸ்பெஷலிஸ்ட்டாக போகிறாங்க. 2003 ஜனவரி 16ஆம் தேதி அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா மாகாணத்திலிருந்து கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டிலில் அவங்களுடைய பயணம் தொடருது. சுமார் 16 நாட்கள் பூமியுடைய ஆர்பிட்டில் அவங்க சுற்றி வந்து விண்வெளியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க லேண்ட் ஆகணும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2003 காலையில் 8:44 அமெரிக்கா டைம் படி அவங்க பூமியுடைய அட்மாஸ்பியருக்கு உள்ளே வராங்க. உலகமே வந்து அவங்களுடைய லேண்டிங்காக, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பூமிக்கு திரும்பி வர்றதை பார்க்கறதுக்காக அவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அது நடக்குது. 8:54 கண்ட்ரோல் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய லெஃப்ட் சைடு விங்கில் இருக்கிற ஒரு சில சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னல் சரியாக வரல. குறிப்பாக டெம்பரேச்சர், அப்புறம் வந்து அவங்க இறங்க போகிற ஸ்பேஸ் ஷட்டிலுடைய டயரில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து அந்த லெஃப்ட் சைடு விங்கில் தான் அதுக்கான சென்சார்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேலை செய்யலை. இதை நோட் பண்ணி இந்த பிரச்சனை என்னென்னு பார்க்கும்பொழுதே ஒரு சில வினாடிகளில் அந்த ஷட்டிலில் இருக்க என்டையர் கம்யூனிகேஷனுமே கட் ஆகிடுது. இவங்க எது பேசினாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அடுத்த நிமிடமே கொலம்பியா ஸ்பேஸ் ஷிப் விண்வெளியில் வெடித்து சிதறதை எல்லாரும் பார்க்குறாங்க. சரியாக 9:00 நாசா அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் ஷட்டில் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. இந்த சம்பவம் வந்து உலகையே உலுக்கி போகுது. எஸ்பெஷலி இந்தியாவில் இருந்த எல்லோருமே கல்பனா சாவ்லாவுடைய வருகைக்காக ஆவலாக காத்துட்ருக்கும்பொழுது அவங்க குடும்பம் உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவுமே உறைந்து போயிடுச்சு.
சரி, இதுதான் செய்தி, இது நடந்தது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட் எதனால் நடந்தது, இதுக்கான மூல காரணம் என்ன, நாசா அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான விமானம், அது என்ன மாதிரியான ஸ்பேஸ் ஷட்டில், அது எப்படி போகும், எவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறத பற்றி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறத நாசா சுமார் 30 வருடங்களாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. 1981 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 135 மிஷன்ஸ்கள் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் முக்கியமான 3 பாகங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குற மாதிரி ஃப்ளைட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஓவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிட்ரி வெஹிக்கிள், அப்படி இல்லைன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, அதை இடி அதாவது எக்ஸ்டர்னல் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சைடில் 2 பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த 3 சேர்த்து தான் நம்ம கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம அந்த ஓவின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிட்ரி வெஹிக்கிளை மட்டும்தான் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கிறதால நம்ம அப்படியே பார்க்கலாம். தரையிலிருந்து லான்ச் ஆன உடனே, புறப்பட்ட உடனே முதல் 2 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பயன்படுத்தப்படும். அந்த 2 நிமிடங்களுக்கு மேலே அது மேலே கொண்டு போனதுக்கப்புறம் அது அதிலிருந்து விலகி நம்ம பூமியில் விழுந்துடும், கடலில் விழுந்துடும். திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிப்பாங்க, அதை கொண்டு போயிட்டு அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு அது. இந்த பூஸ்டர்ஸ் கீழே விழுந்தோடனே அதுக்கடுத்து 6.5 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஓவின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த 3 மெயினான த்ரஸ்டர்ஸ் மூலமாக அந்த ஃபியூல் மூலமாக தான் அடுத்த 6.5 நிமிடங்கள் அது மேலே போகும். அதன் பிறகு ஈட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கிற ஃபியூல் எல்லாம் அந்த 6.5 நிமிடங்களில் தீர்ந்த உடனே அந்த ஈட்டி டேங்க் வந்து கீழே விழுந்துடும். அது அட்மாஸ்பியரில் ஒன்று அது நெருப்பில் எரிந்து விழுந்துடும், அப்படி இல்லைன்னா கடலில் அது எரிந்து பாதி எரிந்து விழுந்துடும், அது வந்து ரீயூசபிள் கிடையாது. இப்போ தனித்து விடப்பட்ட நம்மளுடைய ஸ்பேஸ் ஷட்டில் பூமியிலிருந்து 300-500 கிலோமீட்டர் உயரத்துக்குள்ளே தான் வந்து இந்த லோ எர்த் ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்பிட்டில் வந்து வளம் வந்துட்டு இருக்கும். சுமார் 28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் அது பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டிலை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அது எப்படி பூமிக்குள்ளே வந்தது, என்ன விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பூமியுடைய ஆர்பிட்லேருந்து அப்படியே நம்ம பூமி உள்ள அட்மாஸ்பியருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அப்படி உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் கீழே வரும்போது அதோடைய ஹீட் இருக்கு இல்லையா, நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது அதிக உராய்வால் உண்டாக்கக்கூடிய ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக ஸ்பேஸ் ஷட்டிலுடைய அடியில் பார்த்தீங்கன்னா 27,000 சிலிக்கா டைல்ஸ் பதிக்கப்பட்ட அடிப்பகுதி வந்து அதோடைய ஹீட்லேருந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அந்த பாதுகாப்பாக அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் வந்து தரைக்கு இறக்கும். இப்படி தரையிறங்கினோடனே இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வேகமாக ரன்வேல வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேராஷூட் ஓப்பன் ஆகி அதோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகி ஸ்லோவாகி தரையிறங்கும். இதுதான் ப்ரொசீஜர். பொதுவாகவே நாசா சின்ன சின்ன விபத்துக்கள் கூட பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். இது உலகையே ஒழுக்கி போட்ட 7 ஆஸ்ட்ரோநட்டை கொன்ற ஒரு பெரும் விபத்து அப்படிங்கிறதால அமெரிக்காவில் யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு அப்படின்னு ஒன்று அமைச்சு அதில் ஸ்காட் ஹபர்ட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இன்வெஸ்டிகேஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா லான்ச் பண்ண முதல் நாள்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு லான்ச் முடிஞ்ச உடனே நாசா வந்து மறுநாள் ரிவ்யூ பண்ணும், அந்த லான்ச் வந்து கரெக்டாக நடந்ததுதான்னு ரிவ்யூ ஆஃப் த லான்ச்னு மறுநாள் நடக்கும். அப்போ வீடியோகிராஃப், ஃபோட்டோ, அப்புறம் இந்த தெர்மல் இன்ஸ்ட்ரக்ஷன், சென்சார்ஸ்னு எல்லா டேட்டாவும் வச்சு ப்ராப்பராக இந்த லான்ச் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதோடைய ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. இந்த லான்ச் முடிஞ்ச மறுநாளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத இன்டர் சென்டர் ஃபோட்டோ ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிற ஒரு குழு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது லான்ச் ஆனதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை நாசாவோட தலைமைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நாசா அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறத தெரிய வருது. அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் டேங்க் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே ஃபியூல் டேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சு போயிடும், ரொம்ப ஐஸால் மூடிடுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்சுலேஷன் மாதிரியான சில ஃபோம்ஸ் வைப்பாங்க. ஃபோமுங்கிறது சும்மா பஞ்சு மாதிரியான சாதாரண ஒரு தர்மக்கோல், ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபோம்ஸ் வந்து நிறையா அந்த ஈட்டி டேங்க் சுற்றி இருக்கும். லான்ச் ஆகும்பொழுது என்ன நடந்ததுன்னா அந்த மாதிரி ஈட்டியில் இருந்த ஒரு பெரிய ஃபோம், கிட்டத்தட்ட 2 அடிக்கு 1 அடி பெரிய அளவு கொண்ட ஒரு ஃபோம் வந்து இந்த லான்ச் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைடு விங்கில் வந்து படுறதை பார்க்குறாங்க. இது முதல் முறை கிடையாது. எல்லா ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேலே மோதுறது, கீழே விழுது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒருவேளை இதனால தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கோணத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.